அனைவருக்கும் வணக்கம். நாம் தூங்கும்போது கனவுகள் வருகின்றன. கனவுகள் ஏன் வருகின்றன என்பதற்கான சரியான காரணத்தை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. நாம் தூங்கும்போது இதயம் துடித்து கொண்டே இருப்பது போல மூளையும் அதன் வேலையை செய்து கொண்டேதான் இருக்கும். மூளையின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாகவே கனவுகள் வருகின்றன. கனவு காண்பது இயற்கையானது. தூக்கத்தின் போது கனவுகள் வரும். அது பகல் தூக்கமாக இருந்தாலும் சரி, இரவு தூக்கமாக இருந்தாலும் சரி, கனவுகள் வரும். நம் மனதில் எழும் எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் கனவுகள். இன்றோ அல்லது என்றோ தோன்றிய எண்ணங்கள் நம் ஆழ் மனதில் பதிந்து விடுகின்றன. அவற்றில் நிறைவேறாத அல்லது நிறைவேறவே இயலாத எண்ணங்கள்தான் கனவுகளாக வருகின்றன. சில சமயம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளும் கனவுகளாக வரும். ஒவ்வொரு விதமான கனவும் நம் வாழ்க்கையில் எதிர்நோக்கும் அல்லது தற்போது செயலாற்றி கொண்டிருக்கும் செயலின் அடிப்படையிலேயே வரும். கனவில் ஒருவர் வந்தால் அவரை நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்தில் பார்த்திருக்கலாம். ஏதேனும் ஒரு இடத்தில் எதேச்சையாக பார்த்தபோது உங்கள் மூளை அவர்கள் உருவத்தை பதிவு செய்திருக்கும். அதுவே கனவிலும் வரும். கனவில் பயப்படுவதும் ஓடுவதும் வாழ்க்கையில் நாம் இருக்கும் நிலையையே உணர்த்துகின்றன. பகலில் ஒருவரின் மனம் எதை பற்றி அதிகம் நினைக்கிறதோ அதுதான் இரவில் அவருக்கு கனவாக வரும். உதாரணமாக, தெய்வ பக்தி அதிகம் உள்ள ஒருவருக்கு கடவுள் உருவம் மற்றும் கோவில் ஆகியவை கனவில் வரும். வயதிற்கும் கனவிற்கும் தொடர்பு உண்டு. 3 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கார்ட்டூன் படங்கள் மற்றும் திரைப்படங்களில் வரும் காட்சிகள் கனவில் வரும். எப்போதும் பயப்படும் குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கூறிய பேய் கதைகளின் பாதிப்புகள் கனவில் வரும். இளைஞர்களுக்கு தங்களுக்கு பிடித்தமானவர்களின் உருவங்கள் மற்றும் பிடித்தமான கதாநாயகர், கதாநாயகி, விளையாட்டு வீரர் போன்றவர்கள் கனவில் வருவார்கள். தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், வேலைவாய்ப்பு, திருமணம் போன்றவை பற்றி அதிகம் என்னும் நடுத்தர வயதினருக்கு இவை தொடர்பான நேர்மறை அல்லது எதிர்மறையான கனவுகள் வரும். இயல்பாகவோ அல்லது பணிச்சுமை காரணமாகவோ சிந்தனை ஓட்டம் அதிகம் உள்ளவருக்கு அதிகம் கனவு வரும். பலருக்கு இறந்து போன தங்களுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் கனவில் வருவார்கள். நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் கனவுகள் வரும். பகலில் நினைப்பவை இரவில் கனவுகளாக வரும். எதை பற்றியும் நினைக்காமல் இருப்பவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் கனவுகள் வரும். பகலிலோ அல்லது இரவிலோ தூங்காதவர்களுக்கு கனவுகள் வராது. இரவில் வரும் கனவுகள் ஒரு சிலருக்கு காலையில் நினைவில் இருக்கும். ஒரு சிலருக்கு இரவில் கண்ட கனவுகள் காலையில் நினைவில் இருக்காது. சராசரி மனிதர்கள் எல்லோருக்கும் நிச்சயம் கனவுகள் வரும். ஆழ்ந்த உறக்கத்திற்கு அடையாளமான கனவு ஒருவருக்கு வருவது நல்லதுதான். அதற்காக ஒருவருக்கு தினமும் கனவு வர வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. நாம் காணும் கனவுகளுக்கு பலன் உண்டா என்பது பற்றி நான் எனது அடுத்த வீடியோவில் பேச இருக்கிறேன். அதுவரை காத்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.